the bell icon on YouTube and don't miss another update. போர் சூழ்நிலையில் ரொம்பவும் கவனம் தேவை அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே உணர ஆரம்பிச்சிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைன்லேருந்து வெளியேறக்கூடிய இந்திய மாணவர்களை டார்கெட் பண்ணது உக்ரைன் அரசாங்கம் அப்படிங்கிறது தான். பெரிய அளவில் அந்த மாணவர்கள் வெளியேறும்போது சில இடத்துல அடிதடி நடந்திருக்கு, சில இடத்துல வேணும்னே அவங்கள வலுக்கட்டாயமாக காத்திருக்க வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயம் உக்ரைன் அரசாங்கம் செஞ்சுருக்கு அப்படின்னு அங்கேருந்தே இப்போ வைரலாக ஃபுட்டேஜும் வர ஆரம்பிக்குது. பல நபர்களும் குரல் பதிவும் இட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்றே ஒன்று தான் அங்கே களத்திலிருந்து சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, டைரெக்டாகவே இந்தியாவுக்கான ஒரு மெசேஜாக தான் பார்க்கப்படுது. இந்தியா ஐநா சபையில் உக்ரைனுக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்டை எடுக்கலை, ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை எடுக்கலை அப்படிங்கிறது தான் இங்கே விவகாரமே. ரொம்ப சேஃபாக பார்டர் வரை வந்தக்கூடிய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை பார்டர்லேயே நிறுத்தி வைக்கிறது, இல்லை பார்டர்லேருந்து திருப்பி அனுப்புறது, சில இடங்களில் $200 கேட்டிருக்காங்க பார்டரை கிராஸ் பண்ணுறக்கு. இந்த மாதிரி விஷயங்களை இப்போ தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே அங்கேருந்து 5-6 விமானங்கள் புறப்பட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி விவகாரங்களை ஏன் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல நம்மளால் ஸ்டாண்டு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், உக்ரைன் விவகாரத்தில் நடுநிலையாக இருக்கிறது தான் நமக்கு நல்லது, அதுதான் உண்மையும் கூட. ரஷ்யாவை பொறுத்தவரை மிக நீண்ட கால நண்பர்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம், அதே சமயம் டிஃபென்ஸ் துறையில் 50%க்கும் மேலே ரஷ்யாவோட ஆதிக்கம் இந்தியா கிட்ட இருக்குது. அதையும் தாண்டி இந்தியாவுக்கும் இதே போல் பல்வேறு சிக்கல்கள் ஐநா சபையில் கூட்டங்கள் கூடி தடை போடும்போதுலாம் ரஷ்யா தான் தன்னோட வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியாவை காப்பாற்றி விட்டுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை இந்தியாவுக்கு முன்னாடி இருக்குது. இதையும் தாண்டி உக்ரைனுக்கு ஆதரவாக நம்ம போகணும் அப்படின்னாலும், நம்ம போனாலும் சீனா தன்னோட வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இதை சுலபமாக உடச்சி எரிஞ்சிருவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதே சமயம் உக்ரைன் ஐநா சபையில் ஏதாச்சும் காலகட்டத்தில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்றுருக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை அப்படிங்கிறது தான். இங்கே உக்ரைன் அப்படிங்கிறது திட்டத்திட்ட ஒரு பலியாடு தான், வல்லரசுகள் மோதிக்கக்கூடிய ஒரு மைதானம்தான். அந்த மைதானத்துக்கு ஃபேவராக இந்தியா போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்ம ஃபேவர் போனாப்பில் அங்கே சூழ்நிலை மாறப்போகிறது கிடையாது. ஆனால் ஆஸ்திரேலியா, ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் போகிறதுக்கு என்ன காரணம்னா, அமெரிக்கா தான். காரணம், ஜப்பான் நேரடி சீனா அச்சுறுத்தலில் இருக்குது. அந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா வந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இப்போ துள்ளி குதிச்சுட்டு அவங்க இந்த விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்க. இதே நிலைமை தான் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இதே நிலைமை இருந்தாலும், நமக்கு ரஷ்யாவும் மிக நீண்ட கால நண்பர்கள். அமெரிக்காவை பொறுத்தவரை இப்போ சீனாவை எதிர்க்கிறதுக்கு ஒரு வலுவான அமெரிக்காவோட ஒரு கூட்டணியில் இந்தியாவும் முக்கியமான இடத்துல இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த விவகாரத்தில் இப்போதைக்கு நடுநிலை வகிக்கிறது மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம். ஆனால் போர் காலகட்டங்களில் நிலைமை தலைகீழாக மாறும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். நார்மலாக ஒரு பாதுகாப்பு உத்தரவாதம் கேட்டு ஒரு போர் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆனால் அது இப்போ எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா, அணு ஆயுதம். அந்த அணு ஆயுத தாக்குதலும் உக்ரைனில் நடக்காது அப்படிங்கிறதா. ஏதோ ஒரு நேட்டோ நாட்டில் தான் அடுத்த கட்ட தாக்குதல் வரும். அப்போ முழு நேட்டோ நாடுகளும் சேர்ந்து தாக்கும்போது அணு ஆயுதம் பாயும். அது எந்த நாடுன்னு தெரியாது அப்படின்னு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விடுற அளவுக்கு இப்போ போர்க்களம் மாறி இருக்கு. உக்ரைனோட செயல்பாடும் அதே போல தான். ரஷ்யாவை எதிர்க்கிறத விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி இந்தியாவை இந்த மாதிரி சீன்றது மூலிமா இந்தியா மேலே மேலே தான் தன்னோட அழுத்தத்தை வேறு விதமாக காட்டும். இதை இந்தியா எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கு அப்படின்னா, ரஷ்யாவுக்கு எதிராக ஓட்டு போடாததுக்கு ஒரே காரணம், அங்கே உள்ள இந்திய மக்களை முதல்ல பத்திரமாக மீட்டு வரணும் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு வரி ஐநா சபையில் இன்றைக்கி பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அங்கே உள்ள இந்தியர்கள் எல்லாருமே மேக்ஸிமம் தாக்குதல் நடத்தாத பகுதிகள் தான் இருக்காங்க. ஏறக்குறைய பார்டரை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க, இல்லை பார்டருக்கு பக்கத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்தியருக்கு யாராச்சும் ஒருவருக்கு ஏதாச்சும் சின்ன காயங்கள் ஏற்பட்டாலும் மாட்டிக்க போகிறது உக்ரைன் தான். காரணம், இந்தியா அந்தளவு ஸ்மார்ட்டாக ஒரு காயை நகர்த்தி வச்சுருக்கு. அது போக பெரிய அளவில் ஒரு மினிஸ்டர் கூட்டத்தையும் அந்த பகுதிக்கு அனுப்புறக்கு இந்தியா தயாராகிருச்சு. ஏற்கனவே அந்த யூனிட்டுகளும் போய்கிட்டு இருக்காங்கங்கிற செய்திகள் தான் தொடர்ந்து வருது. இதன் மூலயமா பெரிய அளவில் அழுத்தம்தான். இந்த டிஸ்டர்பன்ஸ், உக்ரைன் பண்ண டிஸ்டர்பன்ஸ் அடியோட உடனே முற்றுப்புள்ளி வைக்கிறக்கும் இந்தியா சில வழிகளை கையாண்டிருக்கு. போர் காலங்களில் இப்படி நொடிக்கு நொடி நிலைமை மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் போரோட ஒரு கோர முகம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ அதில் நம்மளும் சிக்கியிருக்கோம். ஏறக்குறைய அந்த மொத்த நபர்களும் வெளியேற்றுற வரையுமே நமக்கான அழுத்தங்கள் அப்படிங்கிறது இங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் குறிப்பிட்டு பார்க்கறது என்ன அப்படின்னா, ரஷ்ய மொழி பேசுகிற உக்ரைன்
பிரஜைகளாகட்டும் வேறு சில நாட்டோட பிரஜைகளாகட்டும் எல்லாரையும் ஸ்மூத்தாக அதே வழியில் தான் அனுப்பியிருக்காங்க. ஆனால் இந்தியர்களுக்கு மட்டும்தான் இந்த இடைஞ்சல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ ஐநா சபையில் இந்தியா இந்த வார்த்தையை ரொம்ப அழுத்தமாக பதிச்சதுனால இனிமேல் இந்த சீண்டல்கள் அங்கே வாய்ப்பில்லை அப்படின் பல வல்லுநர்களால் சொல்லப்படுது. இதிலிருந்து பல நபர்களும் ஒரு நாட்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு ஃபேவராக களத்தில் இறங்குறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம நாட்டுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும், இல்லை நம்ம நாட்டுக்கு என்னெல்லாம் மைலேஜாக கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் பேசுகிறோம். உக்ரைன் மேலே பரிதாபப்பட்டாலும் உக்ரைனோட ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இந்தியா பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையில் உக்ரைன் ஒன்றும் நமக்கு பெரிய அளவில் கை கொடுக்கலை. அதுக்காக வர்த்தக உறவு இல்லையா அப்படின்னு கேட்டால் வர்த்தக உறவு இருக்குது, அதுக்காக நட்பு இல்லையான்னு கேட்டால் வர்த்தகம் நட்பு எல்லாமே இருக்குது. ஆனால் இக்கட்டான சூழ்நிலைகளில் பாதுகாப்பு சூழ்நிலைகளில் கை கொடுக்குற அளவுக்கு ஒரு நாடு உக்ரைன் கிடையாது அப்படின்னா, ஆனாலும் உக்ரைன் இந்தியா அப்படின்னா அது நட்பு நாடுகள் தான். அதனால் உக்ரைனில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு இங்கேருந்து அனுதாபங்கள் சொல்லலாம். உக்ரைனும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரே அடியாக ரஷ்யாவை விட்டுட்டு உக்ரைன் ஸ்டாண்டு எடுங்க இந்தியா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அரசியல் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இங்கே உள்ள பெரிய தலைவர்களே ரஷ்யா எல்லைகள் வழியாக இந்திய பிரஜைகளை வெளியில் கொண்டு வாங்க அப்படின்னு கடிதம் எழுதுகிறாங்க. ரஷ்ய எல்லைகள் வழியாக தான் பெரும் ரஷ்ய படைகள் முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கு. அது வழியாக எப்படி யாரை தான் வெளில கொண்டு வர முடியும்? அரசியல் மட்டும்தான். அந்த மாதிரி அரசியல் பெரும் தலைவர்களே செய்ய போக தான் இந்த மாதிரி புரியாமல் மக்கள் ஸ்டேட்மெண்ட் விடுறதுக்கான ஒரு காரணம். மக்கள் ஸ்டேட்மெண்ட்டை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நாட்டு தலைமை இயங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை.